எங்களுடைய மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சதய விழா 1034வது ஆண்டு இங்கே எங்களுடைய உடையாளூர் மண்ணில் எங்களுடைய ராஜராஜ சோழனுடைய அந்த நினைவிடத்தில் நடத்துகிற 5வது ஆண்டு சதய நிகழ்வு. இது வந்து எங்களுடைய தமிழர்களால், மானமுள்ள தமிழர்களால் இந்த விழா முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதை அரசு நடத்திருக்கணும், ஏன் அரசு இன்னும் நடத்தலை அப்படிங்கிற கேள்வி வைக்கிறதுக்கு ஊடாக இந்த இடத்துல ஒரு தொல்பொருள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு இன்னும் கோர்ட்லயே இருக்கு. அதனுடைய தீர்ப்பு வழங்காததற்கு அதுக்குள்ள சதி இருக்குங்கிறத நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறோம். உடனடியாக அந்த தீர்ப்பை எங்களுக்கு வெளியிடணும். அது மட்டும் இல்லை, இங்கே 100% ராஜராஜ சோழனுடைய சமாதி தான் இருக்கு. இந்த மண்ணை அவன் கட்டி ஆண்ட சுவடுகள் இந்த மண் முழுக்க நிறைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அதனால உடனடியாக ராஜராஜ சோழனுக்கு ஒரு மணிமண்டபம் உடையாளூர்ல உடனடியாக அரசு கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இன்னைக்கு அதாவது எங்களுடைய சங்ககால புலவர்கள் மட்டுமல்ல, கணியன் பூங்குனார் மட்டுமல்ல, வள்ளுவர் மட்டுமல்ல, வள்ளலார் வரைக்கும் இந்த உலகத்தை அழகாக வாழ கற்றுக் கொடுத்த இவர்களுக்கு காவி வண்ணம் பூசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கீழடிய மறைக்கிறாங்க, இந்திய ஒன்றிய அரசு மறைக்குது. காரணம், இந்த பூமி பந்தின் ஆதீனம்னு அது சொல்லப்பட்டதை தாங்கிக்க முடியல. இன்னைக்கு அது ஒரு தேசிய நாகரிகம் சொல்றாரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். நிதானமாக இந்த கூற்றை அவர் நிறுத்திக்கணும். திராவிட நாகரிகம்னு சொல்றாங்க, இதை மூடி மறைக்க பாக்குறாங்க திராவிடம் சுமந்தவர்கள். இது தமிழர் நாகரிகம்னு சிந்து சமொழிக்கும் அதுக்கு சமமாக இன்னைக்கு கீழடி மதிக்கப்படுது. அதனால எங்கள் நாகரிகத்தை மறைப்பதும் எங்களுடைய கலை கலாச்சாரத்தை பண்பாட்டை இன்னைக்கு சிதைக்கிறதும் இதுக்கான சம்பந்தப்பட்ட கூட்டம் தங்களை திருத்திக்கணும். நீங்க வரலாறு இல்லாதவர்கள், முகவரி அற்றவர்கள் இந்த வேலையை செய்யறீங்க. ராஜராஜ சோழனுடைய பரம்பரையாக தென்கிழக்கு ஆசியா முழுக்க கட்டி ஆண்ட அந்த படை நடத்திய அந்த மாவீரனுடைய அந்த மாமன்னனுடைய பரம்பரையாக எங்கள் கலைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வரலாற வரைபடத்தை சிதைக்கிற வேலையை செஞ்சால் உயிரை கொடுத்து போராடின போர் தொழில் செய்த எங்கள் சமூகம், எங்கள் தமிழ் தலைமுறை ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது. எச்சரிக்கையாக சொல்றோம், இந்த சாணி பூசறது வண்ணம் தீட்டுறதை இத்தோட நிறுத்திக்கணும். அது எவராக இருந்தாலும் அதை எங்களுடைய மாமன்னனுடைய சமாதியிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாகவும்